வணக்கம் நேயர்களே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நிகழ்ச்சிக்காக சாந்தி வெங்கடேஷ். அறிமுகமாகின வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் 10 விதமான குறிப்புகளை சொல்லப்போகிறேன். நம் உடல் மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கே இந்த குறிப்புகள். முதல் குறிப்பு, காலை எழுந்தவுடன் சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வாயில் நாம் 5 நிமிடமாவது வைத்துக்கொள்ள வேண்டும். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். பின் உமிழ் நீரோடு நாம் வெளியேற்றும் போது எல்லா விதமான நச்சுத்தன்மையும் வெளியேறிவிடும். தினமும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதனால் என்ன பயன் என்றால், உடல் சூடு தனியும், வாயில் துர்நாற்றம் இருக்காது, பற்களில் இருக்கும் கரை நீங்கி பறிச்சென்று இருக்கும். இரண்டாவது குறிப்பு, வஜ்ராசனம். கட்டாயமாக இதை செய்ய வேண்டிய ஒன்று. முட்டி போடுவது போல கால்களை மடக்கி மெதுவாக அமர்வதே வஜ்ராசனமாகும். இப்படி செய்வதால் அன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமாக இருக்கும், சோர்வு ஏற்படாது. மூன்றாவது குறிப்பு, வாரம் ஒரு முறையாவது சுடுதண்ணீரில் கல் உப்பு போட்டு நம் வாய் கொப்பளிப்பு செய்ய வேண்டும். இதனால் தொண்டையில் இருக்கும் சளி இருமல் பிரச்சனை தீரும். நான்காவது குறிப்பு, மிதமான சூட்டில் நீர் பருகின பின்தான் நாம் நமக்கு பிடித்த காஃபி டீ ஏதேனும் நாம் பருகிக் கொள்ளலாம். ஐந்தாவது குறிப்பு, தேங்காய் எண்ணெய் எடுத்து நம் கை கால் தலைமுடி சற்று மசாஜ் செய்து கொடுத்து நன்றாக தேய்த்துவிட வேண்டும். இதனால் சீரான இரத்த ஓட்டம் இருக்கும். ஆறாவது குறிப்பு, முகத்தில் ஆவி பிடிப்பது. வாரம் ஒருமுறை அல்லது இருமுறை நீராவி பிடிப்பதால் முகம் பளிச்சென்று இருக்கும். முகத்தில் இருக்கும் அழுக்கு எண்ணெய் பசை நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படும். நீராவி பிடிக்கும் போது நாம் அதில் புதினா, ஆரஞ்சு தோல், கேரட், முட்டைக்கோஸ் போட்டு ஆவி பிடிக்கலாம். இதில் ஏதேனும் ஒன்றை நம் சருமத்திற்கு தகுந்த போல தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏழாவது குறிப்பு, தினமும் ஏதேனும் ஒன்று காய்கறி சோப் அல்லது பழச்சாறு கட்டாயம் பருக வேண்டும். வெயில் காலம் என்றால் இளநீர் பருகி கொள்ளலாம். எட்டாவது குறிப்பு, பழவகை. அந்தந்த சீசனுக்கு தகுந்தாற்போல பழங்களை நாம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஒன்பதாவது குறிப்பு, நட்ஸ் மிகவும் முக்கியம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, அக்ரூட் தினமும் 5 அல்லது 6 கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பேர்கடலை ஒரு கை போதுமானது. சருமத்திற்கும் நல்லது, ஞாபக சக்திக்கும் மிகவும் சிறந்தது. பத்தாவது குறிப்பு, அடிக்கடி நாம் கண்களுக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள். விரல்களால் கண்களை சற்று மிதமாக அழுத்தம் கொடுங்கள். புருவத்தின் மேல் பகுதியிலும் அழுத்தம் கொடுங்கள். இப்படி செய்வதனால் கண்ணில் உள்ள சோர்வு தெரியாமல் நன்றாக பிரகாசமாக இருக்கும். கட்டாயமாக இந்த குறிப்புகளை கடைபிடிக்க வேண்டும் நேயர்களே. உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். முயற்சி செய்யுங்கள். மற்றும் வேறு சில குறிப்புகளோடு உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேயர்களே.